கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் தொடர்ந்து நாம் இயேசுவினுடைய மலை பிரசங்கத்தில் கனி கொடுங்கள் என்கிற பகுதியை குறித்து நாம் கற்றுக்கொண்டு வருகிறதை நாம் தொடர்ந்து கற்றுக்கொள்ளும்படிக்கு கர்த்தர் உதவி செய்வாராக. கனி கொடுங்கள் என்று சொல்லுகிறதுல முதல் பகுதியாக நாம் கற்றுக்கொண்டோம், நாம் மற்றவர்கள் நமக்கு எதை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகிறோமோ அதை நாம் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும். மற்றவர்கள் நமக்கு அதை செய்கிறார்களோ செய்யவில்லையோ அதை பற்றி கணக்கல்ல, இவங்களுக்கு செஞ்சால் எனக்கு திருப்பி என்ன கிடைக்கும் அப்படிங்கிற கணக்கும் இல்லை, மற்றவர்கள் எனக்கு என்ன நன்மைகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேனோ அதை நான் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இரண்டாவதாக, நாம் அகலமான வாசல் வழியாக அல்ல இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசிக்க வேண்டும். நாம் மற்றவர்கள் செய்வது போல பழிக்கு பழி வாங்கலாம், அவர்கள் செய்கிறது போல நானும் திருப்பி செய்யலாம் என்று சொல்லி கேட்டுக்கு போகிற வழியிலே நாம் போகக்கூடாது. ஹல்லேலூயா. நாம் தேவன் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறபடி அவருக்கு கீழ்ப்படிந்து நாம் நடக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. நாம் இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். நாம் என்ன வேணாலும் செய்யலாம், அவங்க செஞ்சது போல நான் திருப்பி செய்யலாம் அப்படின்னு சொல்லி நாம் நினைக்கக்கூடாது. நாம் நன்மையானவைகளை மாத்திரமே செய்வதற்கு நம்மை இடுக்கமான வாசல் வழியாய் நாம் பிரவேசிக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. நாம் மூன்றாவதாக, நாம் அதை கனி கொடுங்கள் என்கிற பகுதியிலே நாம் தொடர்ந்து வாசிக்கிறது போல, நாம் வேடத்தினால் அல்ல வெளியே வேஷத்தினால் நாம் அல்ல நாம் எப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லி கற்றுக்கொள்ள அறிய வேண்டுமானால் கனிகளினாலே நாம் அறிவோம் என்று சொல்லி நாம் வேத வசனங்களிலே இயேசு கிறிஸ்துவனுடைய பிரசங்கத்திலே நாம் கற்றுக்கொள்கிறோம். நாம் இந்த நாளிலே தொடர்ந்து இந்த வேடத்தினால் அல்ல கனிகளினாலே அறிவீர்கள் என்கிறதை நாம் தொடர்ந்து கற்றுக்கொள்ளும்படிக்காக கர்த்தர் இந்த நாளிலே உதவி செய்வாராக. அருமையான பிள்ளைகளே, இந்த வசனங்கள் நமக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. இதை நாம் புரிந்து கொள்ளாதபடிக்கு நமக்கு நன்மை கிடைப்பதில்லை. ஹல்லேலூயா. தேவன் ஒரு நாள் இந்த பூமியிலே வரும்பொழுது அவர் நம்முடைய கனிகளினாலே நம்மை அறிவார் என்று சொல்லி நாம் நன்றாய் அறிந்து கொள்வோமாக. மத்தேயு 7:16-17-18 வசனங்களிலே நாம் போன வாரத்தில் வாசித்தோம், அவருடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள், முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்தி பழங்களையும் பறிக்கிறார்களா? அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது என்பதை நாம் போன வாரத்தில் நாம் ஆராய்ந்து பார்த்தோம். தொடர்ந்து இந்த வாரத்தில் இந்த பகுதியிலே நாம் நல்ல மரம் கெட்ட மரமாய் காணப்படுகிறோமோ என்று எப்படி காணப்படுகிறோமோ அதை மாற்றி நாம் நல்ல மரமாக மாற வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு இந்த பகுதியை மீண்டும் ஒரு முறை ஆராய்ந்து பார்ப்பது பிரயோஜனமாயிருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள்ளாய் விசுவாசிக்கிறேன். நாம் நல்ல மரமாக மாத்திரம் இருக்கிறோம், கெட்ட மரமாக தான் இருக்கிறேன் என்று சொல்லி மாத்திரம் இங்கு தீர்ப்பு செய்வதற்காக மட்டுமல்ல, நாம் நல்ல கனி கொடுக்க வேண்டும், நல்ல மரமாக நாம் மாற வேண்டும் என்பதை நாம் இந்த நாளிலே கற்றுக்கொள்ள வேண்டும். நன்றாய் புரிந்து கொள்வோம், நான் நல்லவன் ஆனால் என்னுடைய கனிதா மோசம் அப்படின்னு சொல்லி சொல்லுவதற்கு இங்கே வழி அல்ல. நான் கெட்டவன் ஆனால் நான் நல்ல கனி கொடுக்கிறேன் என்று சொல்லி சொல்லுவதற்கும் வழி அல்ல. இங்கே நல்ல மரம் அது நல்ல கனியை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனியை கொடுக்கும், மாற்றி செய்யப்பட மாட்டாது என்று சொல்லி நாம் கற்றுக்கொண்டோம். ஆனால் இதில் இன்னொரு பகுதியும் இருக்கிறதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நான் ஒருவேளை இன்றைக்கு கெட்ட மரமாக இருப்பேன் ஆனால் நான் நல்ல மரமாக எப்படி மாறுவது? நான் நல்ல மரமாக இருந்து மரமாக நான் மாறிவிடுவேனோ? இப்படி மரம் மாறலாமே ஒழிய கனி மாறுவதில்லை. ஹல்லேலூயா. ஒரு நல்ல மனிதன் கெட்டவனாக மாறலாம், கெட்ட மனிதன் நல்லவனாக மாறலாம், ஆனால் நல்ல மனிதன் கெட்ட கனியை கொடுப்பதில்லை, கெட்ட மனிதன் நல்ல கனியை கொடுப்பதில்லை.
இதை நாம் கற்றுக்கொள்ளும்படிக்காக இன்றைக்கு நாம் மாறுகிற இந்த அனுபவத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் மத்தேயு 7:17-18 வாசித்தது போல நல்ல மரம் எல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும் என்பதை நாம் பார்க்கிறோம். கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்டு போகுமா என்று சொல்லி கேள்வி கேட்டால், நாம் இங்கே ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் அவர் ஒரு திராட்சை தோட்டத்தை குறித்து ஒரு பாடல் பாடுகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 5:1-4 வசனங்கள் வரைக்கும் அங்கே தொடர்ந்து அந்த பாடல் ஒன்று இருக்கிறது. அவர் ஒரு பாட்டை பாடுகிறார். அங்கே இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கு ஏற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு என்று சொல்லி அவர் ஒரு திராட்சை தோட்டத்தை குறித்து ஒரு பாட்டு பாடுகிறார். அது தேவனுடைய திராட்சை தோட்டம். அந்த திராட்சை தோட்டத்திற்கு அந்த 2 வசனத்திலே நான் வாசிக்கும் பொழுது அங்கே வாசிக்கிறோம், அவர் அதை வேலியடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குள்ள திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தையும் கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. அருமையான பிள்ளைகளே, நல்ல திராட்சை மரத்தை நட்டார். அதை அங்கே நட்டு நற்குல திராட்சை செடிகளை நட்டார். ஆனால் அவைகள் கசப்பான பழங்களை தந்தது என்று சொல்லி இந்த வசனத்திலே வாசிக்கிறோம். நாம் கொஞ்சம் முன்னால் நாம் வாசித்தோம், இயேசு கிறிஸ்து சொன்னார், நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். ஆனால் இங்கே நல்ல மரமாக நட்டார், ஆனால் இன்றைக்கு அது கசப்பான கனிகளை கொடுத்தது என்று சொல்லி இந்த வசனத்திலே வாசிக்கிறோம். அருமையான பிள்ளைகளே, நாம் இப்படியாக கெட்டு போகிற ஒரு நல்ல மரமாய் நடப்பட்ட அந்த மரம், அந்த செடி இன்றைக்கு கெட்ட செடியாய் மாறி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா! அது கெட்ட செடியாய் மாறிவிட்டது. இயேசு கிறிஸ்து இந்த ஏசாயா தீர்க்கதரிசி பாடின பாடல் இஸ்ரவேல் மக்களை குறித்து சொல்லப்பட்டது. இஸ்ரவேல் மக்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்கிறவர்களுடைய வம்சமாய் அந்த இஸ்ரவேல் வம்சம் காணப்படுகிறது. ஆபிரகாம் அவன் நற்குல திராட்சை செடியாய் அவன் நடப்பட்டான். ஈசாக்கு அதே போல நற்குல திராட்சை செடியாய் காணப்பட்டான். அவனுடைய ஈசாக்கனுடைய மகனாகிய யோசேப்பு யாக்கோபு அவன் நற்குல திராட்சை செடியாய் காணப்பட்டான். யாக்கோபுடைய மகனாகிய யோசேப்பும் அவன் கணிதரும் நல்ல திராட்சை செடி என்று சொல்லி அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் எல்லாரும் நல்லவர்களாக இருந்தார்கள். ஆனால் அவருடைய சந்ததியாகிய இன்றைக்கு அங்கே நல்ல செடிதான் நடப்பட்டது, இன்றைக்கு அவருடைய சந்ததிகள் கெட்டு போனது. ஹல்லேலூயா! ஆபிரகாம் கெட்டு போகவில்லை, ஈசாக்கு கெட்டு போகவில்லை, யாக்கோபு கெட்டு போகவில்லை, யோசேப்பு கெட்டு போகவில்லை. ஆனால் அவருடைய சந்ததி இன்றைக்கு கெட்டு போயிருக்கிறது என்று சொல்லி இந்த திராட்சை தோட்டத்தை குறித்து அவருடைய பிள்ளைகளை குறித்து இங்கே சொல்லப்பட்டு அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லி பிறந்தவர்கள் இன்றைக்கு அவர்கள் மாறி போய் இன்றைக்கு அவர்கள் கசப்பான கனிகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி இங்கே விளங்கப்படுகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் அந்த செடி இன்றைக்கு கெட்டு போனது. ஹல்லேலூயா! கெட்டு போன செடியா இருக்கிறது. ஹல்லேலூயா! இந்த நாளிலே நாம் இந்த நேரத்தில் நம்மை ஆராய்ந்து பார்ப்போமாக, நம்முடைய கனிகள் கெட்டு போயிருக்கிறதா? கனி கெட்டதாக இருந்தால் நம்முடைய இருதயம் கெட்டதா இருக்கிறபடினால் தான் கனி கெட்டு போனது. ஹல்லேலூயா! அங்கே எப்படி கெட்டு போகிறது? அங்கே அவர் சொல்லுகிறார், தொடர்ந்து நாம் 4 வசனத்தில் வாசிக்கிறோம், நான் என் திராட்சை தோட்டத்திற்காக செய்யாத எந்த வேலையை அதற்கு இனி செய்யலாம். அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று நான் காத்திருக்க அது கசப்பான பழங்களை தந்ததென்ன? அருமையான பிள்ளைகளே, நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் பிறந்தோம். ஹல்லேலூயா! அவரை ஏற்றுக்கொண்டோம். அவருடைய அன்பு நம்முடைய உள்ளத்தில் நிறைந்திருந்தது. ஹல்லேலூயா! இன்றைக்கோ கசப்பாய் மாறிவிட்டதே, இன்றைக்கோ கசப்பாய் இருக்கிறதே என்று சொல்லி யாருடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதோ, நம்முடைய கெட்டு போன மரத்தை இன்றைக்கு நாம் நல்ல மரமாக மாற்றுவதற்கு நாம் கற்றுக்கொள்வோமாக. ஹல்லேலூயா! வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், அந்த இஸ்ரவேல் மக்கள் அவர்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்று சொல்லி அவருடைய சந்ததியாய் வந்த ஜனங்கள்,
அவர்களுக்கு தேவனுடைய வாக்கு தத்தங்கள், தேவனுடைய வசனங்கள், வேத புஸ்தகங்கள் எல்லாம் எழுதி கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அங்கே வேத பாரகர் பரிசேயர் என்று சொல்லி அவர்களுக்குள்ளாக ஒரு பெரிய கூட்டம் இருந்தது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த நாட்களிலே வேத பாரகர் என்றும் பரிசேயர் என்றும் சொல்லி அவர்கள் தேவனுக்காக வைராக்கியமாய் வாழ்கிறோம் என்று சொல்லி தங்களை வெளிப்படுத்தி கொண்டவர்களாய் காணப்பட்டார்கள். ஹல்லேலூயா. வெளியே பார்ப்பதற்கு ஒரு வேஷம், ஹல்லேலூயா, ஆனால் அவர்களோ உள்ளத்திலே பட்சிக்கிற ஓநாய்கள். ஹல்லேலூயா. அவர்களுடைய வாழ்க்கை ஒரு கசப்பான கனிகள் உள்ள வாழ்க்கையாய் காணப்படுகிறது. வெளியே பார்ப்பதற்கு வெள்ளை உடை, ஆனால் உள்ளமோ ஹல்லேலூயா அங்கே ஓநாயை போல இருக்கிறது. அந்த கசப்பான கனிகளை குறித்து நாம் அங்கே வாசிக்கும் பொழுது மத்தேயு 23 அதிகாரத்தில் இயேசு ஐயோ 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 என்று சொல்லி அவர்கள் உங்களுக்கு ஐயோ உங்களுக்கு ஐயோ என்று சொல்லி அங்கே 8 சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அங்கே மாயக்காரரே, வேதபாரகரே, மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே என்று சொல்லி கூப்பிட்டு கூப்பிட்டு உங்களுக்கு ஐயோ உங்களுக்கு ஐயோ உங்களுக்கு ஐயோ என்று சொல்லி சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவர்கள் வெளியே வேஷம், நல்லவர்கள் போல வேஷம் இருக்கிறது, ஆனால் உள்ளத்திலோ பட்சிக்கிற ஓநாய்களைப் போல இருக்கிறார்கள். அந்த காரியங்களை நாம் ஒரு சில காரியங்களை ஆகிலும் நாம் ஆராய்ந்து பார்ப்பது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். மத்தேயு 23:13 அவர்கள் மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, நீங்களும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை, ஆனால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க யாராவது வர வேண்டும் என்று சொல்லி வந்தாலும் அவர்களை பிரவேசிக்க விடுவதும் இல்லை என்று சொல்லி அவர்களை குறித்து சொல்லுகிறார். அருமையான பிள்ளைகளே, நாம் பரலோக ராஜ்யத்தை குறித்து மேன்மையான காரியங்களை பிரசங்கம் பண்ணும் பொழுது அவர்கள் பிரசங்கம் பண்ணின ஒருவரை பார்த்து அவருடைய வாழ்க்கையில் பரலோக ராஜ்யத்திற்குரிய அந்த மேன்மையான நற்கிரியைகள் ஒன்றும் இல்லாமல் இருப்பதை பார்த்தால் அவர்கள் எப்படி பரலோக ராஜ்யத்தை நம்பி வருவார்கள்? ஹல்லேலூயா. அதை தான் இங்கே சொல்கிறார். நீங்கள் போக மாட்டீர்கள், ஏனென்றால் பாவம் செய்கிறீர்கள், கசப்பான கனிகளை கொடுக்கிறீர்கள். ஆனால் மற்றவர்கள் பரலோக ராஜ்யத்திற்கு போக வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய வசனத்தை கேட்டு நீங்கள் தேவனுடைய வார்த்தையை பேசுவதை கேட்டு வந்தால் அவர்களும் போக முடியாதபடிக்கு உங்களுடைய சாட்சி படுமோசமாயிருக்கிறதே. ஹல்லேலூயா. சாட்சியற்ற ஒரு வாழ்க்கையை அங்கே பார்க்கிறோம். அது கசப்பான கனி. வேத வசனம் கையில் இருக்கிறது, வேத வசனத்தை குறித்து பேசுகிறோம், ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையில கசப்பான கனியா இருக்கிறதே. மற்றவர்களுக்கு அந்த இனிப்பு தெரியக்கூட இல்லாதபடிக்கு அவர்களுக்கு கசப்பு தான் தெரிகிறது. ஹல்லேலூயா. நாம் அதே போல அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம், மத்தேயு 23:14 அவர்கள் பார்வைக்காக நீண்ட ஜபம் பண்ணுகிறார்கள். நல்ல பெரிய ஜபம், அழகான ஜபம், ஆனால் விதவையின் வீட்டை பட்சிக்கிறார்கள். ஹல்லேலூயா. விதவையின் வீட்டை பட்சிக்கிறார்கள். விதவையின்றது எப்படிலாம் பணத்தை அடிக்கலாமோ அதெல்லாம் அடிக்கிறாங்க. ஹல்லேலூயா. அவர் வீட்டை பட்சிக்கிறார்கள். இது கொடுமையான இப்படிப்பட்ட செயல்கள். ஏழை எளிய மக்கள் பிழைப்பதற்கு கடின கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறவர்களுடைய வாழ்க்கையை அவர்கள் பிழைக்க முடியாதபடிக்கு செய்யத்தக்கதான, ஹல்லேலூயா, கொடுமையான செயல்கள். அவர்கள் வேத வசனத்தை வைத்து பிரசங்கம் பண்ணுகிறார்கள், பார்வைக்காக நீண்ட ஜபம் பண்ணுகிறார்கள், ஆனால் கொடுமையான செயல்கள் இருக்கிறது. ஹல்லேலூயா. அன்னும் அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம், 23:15 அவர்கள் எப்படி ஆயிலும் எங்கள் தேவன் தான் உண்மையான தேவன், இயேசுதான் மெய்யான தேவன் என்று சொல்லி அவர்களை இயேசுவிடத்தில் கொண்டு வருகிறார்கள். ஆனால் கொண்டு வந்தாலும் அவர்களை இவர்கள் இப்படி செய்து கொண்டிருக்கிற பாவத்தை காட்டிலும் அதிகமாய் பாவம் செய்ய பண்ணுகிறார்கள். ஹல்லேலூயா. விசுவாசியை கூட இடர பண்ணுகிறார்கள். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட மற்ற விசுவாசிகள் அவர்கள் பிழைத்து தேவனுக்காக வாழ்வதிலே அவர்களுக்கு பலன் கிடைக்க வேண்டும், அதற்காக நம்முடைய சாட்சி உள்ள வாழ்க்கை வேண்டும், அவர்களை இடர பண்ணுகிற பாவம் நிறைந்த வாழ்க்கை நம்மிடத்தில் இருக்கக்கூடாதே. ஹல்லேலூயா. இது போல இன்னும் கூட அவர்கள் பணத்தை பெரிதாய் மதிக்கிறவர்கள். தேவனுடைய ஆலயத்தை கூட மதிக்க மாட்டாங்க. தங்கம் வெள்ளி இதெல்லாம் ரொம்ப அதிகமாக மதிப்பாங்க. ஹல்லேலூயா. தேவன் சொல்லியிருக்கிற நியாயப்பிரமாணத்தில் சொல்லியிருக்கிறது போல தசம பாகத்தை கரெக்டாக கொடுத்துருவாங்க. ஆனால் நீதி, இரக்கம், விசுவாசம் இதையெல்லாம் விட்டு விட்டாங்க. ஹல்லேலூயா.
இப்படி அவர்கள் வெளிவேசமாய் வெளியே அழகாயிருக்கிறார்கள், ஆனால் உள்ளத்திலோ அவர்கள் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையை போல இருக்கிறார்கள். உள்ளத்திலோ அவர்கள் அசுத்தமானவர்களாக இருக்கிறார்கள், வெளிவேஷம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இவர்களுடைய குற்றங்களை குறித்து யாராவது சொல்லி காண்பிப்பார்கள், ஆனால் தீர்க்கதரிசிகளுடைய வாழ்க்கையை தீர்க்கதரிசிகள் என்று சொல்லி சொல்லும் பொழுது அவர்கள் மற்றவர்கள் செய்கிற பாவங்களை உணர்த்துவதும் நம்பிக்கையற்றவர்களுக்கு நம்பிக்கை எதிர்காலத்தில் உள்ள நம்பிக்கையை குறித்து சொல்லுவதுமே தீர்க்க தரிசனமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் இவர்கள் அவருடைய குற்றங்களை உணர்த்துகிற தீர்க்கதரிசிகளை வெறுத்து கொலை செய்து போடுவார்கள். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட கசப்பான கனிகள் நிறைந்தவர்களாய் அவர்கள் காணப்பட்டார்கள். எனவே அவர்களுக்கு ஐயோ 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 என்று சொல்லி இயேசு கிறிஸ்து 8 முறையாய் அந்த அதிகாரத்திலேயே சொல்லியிருக்கிறதை நாம் வாசிக்கிறோம். நாம் இப்படிப்பட்ட கசப்பான கனிகள், சாட்சியற்ற ஒரு வாழ்க்கை, அது ஒரு கசப்பான கனி. கொடுமையான செயல்கள், உங்கள் வீட்டுக்குள்ளேயே கொடுமையான செயல்கள், வெளியே இருக்கிறவங்ககிட்ட கொடுமையான செயல், மற்றவர் மேலே இரக்கம் காண்பிக்க முடியாமல் இருக்கிறது, மற்றவர்களுக்கு அநீதி செய்கிற காரியங்கள், நம்முடைய உள்ளம் அசுத்தத்தினாலே நிறைந்திருக்கிற காரியங்கள், இப்படிப்பட்ட மற்றவர்களை பழி வாங்குகிற காரியங்கள், இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நாம் விலகி இருப்போமாக. நம்ம கசப்பாய் மாற வேண்டாம். நம்முடைய கனிகள் கசப்பான கனிகளாய் மாற வேண்டாம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், வேத வசனத்தை தெரிஞ்சால் மட்டும் போதாதுப்பா, எனக்கு பைபிள் தெரியும், நான் நல்லவனாக தான் இருக்கணும்னு சொல்லி விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி விருப்பம் மட்டும் போதாது. ஹல்லேலூயா. நான் நல்ல மரமாக இருக்கிறேன் என்று சொல்லி விருப்பம் மட்டும் நமக்கு போதாது. நாம் தேவனுக்குள்ள இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் நிலைத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அங்கே இப்பொழுது வாசித்தது போல அந்த மாயக்காரராகிய வேதபாரகரும் பரிசேயரும் ஏன் அப்படி மாறிவிட்டார்கள், கசப்பான கனிகள் அவர்களுக்குள்ளாக ஏன் வந்தது என்று சொல்லி கேட்போம். ஆனால் ஒரு சாதாரண விஷயத்தில் அது வெளிப்படுகிறதை பார்க்கிறோம். அவர்கள் வெளிப்பிரகாரமாக வேதத்தை வைத்திருந்தார்கள் இல்லையா, அவருடைய உள்ளத்திலோ தேவனை வைக்கவில்லை. அவருடைய உள்ளம் தேவனோடு கூட இல்லை. வெளிய வேடிக்கைக்கு, வெளிய பார்க்கறதுக்கு ஜபம், பார்க்கறதுக்கு வேத வசனம், ஆனா உள்ளத்துல அந்த காரியங்கள் இல்லை. ஹல்லேலூயா. நல்ல மரமாய் நாம் மாற வேண்டும். அதற்கு முக்கியமான ஒரு காரியம், நான் இயேசுவோடு கூட ஒட்டி கொண்டு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இயேசுவோடு நான் ஒட்டி இருக்க வேண்டும். யோவான் சுவிசேஷம் 15வது அதிகாரத்தில் அநேக வசனங்களை வாசிக்கலாம். நான் இந்த நேரத்தில் புரிந்து கொள்ளத்தக்கதாக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், 4-5 வசனங்களை மாத்திரம் நாம் வாசிக்கலாம். யோவான் 15வது அதிகாரம் 4-5, என்னில் நிலைத்திருங்கள், ஹல்லேலூயா, நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, நாம் பொருளாசையை விரும்புகிறவர்களாக இருப்போமானால் அது ஒரு விக்கிரக ஆராதனை. ஹல்லேலூயா. பொருளாசையை நாம் விரும்புவோமானால் நம்மளால் நல்ல கனி கொடுக்க முடியாது. ஹல்லேலூயா. நான் போன வாரத்தில் கற்றுக்கொண்டோம், கள்ள போதகர்கள் இருப்பார்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் இருந்தது போல கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் என்ன செய்வார்கள்? ஹல்லேலூயா. அவர்கள் பொருளாசை நிறைந்தவர்களாய் அவர்கள் ஆத்துமாக்களை கொள்ளையிடுவார்கள் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசித்தோமே. ஹல்லேலூயா. அப்படி அல்லாதபடிக்கு நாம் இயேசுவிலே நிலைத்திருக்க வேண்டும். நாம் பொருளாசை உள்ளவர்களாக இருப்போமானால் நம்மால் கனி கொடுக்க முடியாது என்பதை நன்றாய் கற்றுக்கொண்டவர்களாக நான் இயேசுவில் நிலைச்சிருந்தா மட்டும்தான் கனிகளை கொடுக்க முடியும். அவர் சார், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இந்த நல்ல கனி கொடுக்கறதுல ஒன்று செய்யக்கூடாது. ஏன் வேதபாரகர் பரிசேயர் அப்படி கெட்டு போனார்கள் என்றால், அவர்கள் வெளிப்பிரகாரமாக தேவனுக்கு பக்தி உள்ளவர்களைப் போல இருந்துவிட்டு உள்ளத்தில் தேவனோடு கூட சேராதபடிக்கு காணப்பட்டார்கள். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு, வாயினாலே அவரை துதித்து உள்ளத்திலோ அவருடைய இருதயமோ தேவனை விட்டு தூரத்தில் இருக்கிறது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய இருதயம் எங்கே இருக்கிறது? நாம் இயேசுவோடு ஒட்டி கொண்டு இருப்போமாக. ஹல்லேலூயா. நல்ல கனி கொடுக்க வேண்டுமானால் நாம் நல்ல மரத்திலே ஒட்டி இருக்க வேண்டும். அந்த நல்ல மரம் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஹல்லேலூயா.
இயேசு கிறிஸ்து மாத்திரமே என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது, என்னில் நிலைத்திருந்தால் அதிக கனிகள் கொடுக்கலாம். ஹலலுயா, அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். ஹலலுயா, நிலைத்திருந்தால் நாம் இயேசுவோடு கூட நிலைத்திருப்போமாக, அப்பொழுது மாத்திரமே நாம் நல்ல கனிகளை கொடுக்க முடியும். முதலாவதாக மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி என்று சொல்லி வேதத்திலே ஒரு கனியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி. ஹலலுயா. யோவான் ஸ்நானகன் அவன் ஞான ஸ்நானம் கொடுத்து கொண்டிருந்த நாட்களிலே யூத மக்கள் அநேகர் அவரிடத்தில் வந்து ஞான ஸ்நானம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வந்தார்கள். அதை தான் லூகாஸ் விசேஷம் 3வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். 7வது வசனத்தில் அவன் தன்னிடத்தில் ஞான ஸ்நானம் பெறும்படிக்கு புறப்பட்டு வந்த திரளான ஜனங்களை நோக்கி, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்து கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? அருமையான பிள்ளைகளே, நாம் ஒருவேளை ஹலலுயா இப்படிப்பட்ட ஹலலுயா கசப்பான கனிகள் உள்ளவர்களாக இருப்போமானால், இன்றைக்கு தப்பித்து கொள்ளும்படிக்கு, கோபத்துக்கு தப்பித்து கொள்ளும்படிக்கு அவர்கள் வந்தது போல அவர்கள் ஞானஸ்நானம் பெறும்படிக்கு வந்தார்கள். ஹலலு, தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறுவதற்கு, வரும் கோபத்துக்கு தப்பித்து கொள்வதற்கு, ஹலலுயா இயேசுவோடு கூட சேர்ந்து கொள்வதற்கு, இயேசுவோடு ஒரு உடன்படிக்கை பண்ணிக்கொள்வதற்கு அவர்கள் வருகிறார்கள். அவர்கள் உண்மையிலேயே விரியன் பாம்பு குட்டிகள். ஹல்லேலூயா. அவர்களால் அவங்களால வாயை திறந்தா மற்றவங்க எல்லாரையும் எப்படி காயப்படுத்த முடியுமோ அவ்வளவு காயப்படுத்தி குற்றுயிரா போட்டுருவாங்க. ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவங்க தான் இன்றைக்கு அவர் வருகிறார்கள். அவர்களிடத்தில் அவர் சொல்லுகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஹல்லேலூயா. 8வது வசனத்தில் வாசிக்கிறோம், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். எப்படி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுப்பது? அதை தான் அவர்கள் கேட்டார்கள். இப்படி சொல்லுகிறீரே, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்று சொல்லி 10வது வசனத்திலே வாசிக்கிறோம். அப்பொழுது ஜனங்கள் அவனை நோக்கி, அப்படியானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்டார்கள். என்ன செய்யணும்? நாங்கள் வரும் கோபத்துக்கு தப்பித்துக்கொள்ள மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுங்கள் என்று சொல்லி சொன்னீரே. விரியன் பாம்பு குட்டிகளை போல இருக்கிறவர்கள் இன்றைக்கு வந்து கேட்கிறார்கள், நாங்கள் அப்படியானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார் அங்கே 11வது வசனம், 12, 11, 12 வசனங்களில் வாசிக்கிறோம். அவர்களுக்கு அவன் பிரதியுத்தரமாக, 2 அங்கிகளை உடையவன் இல்லாதவனுக்கு கொடுக்க கடவன், ஆகாரத்தை உடையவனும் அப்படியே ஆகாரம் இல்லாதவனுக்கு செய்ய கடவன். ஆயக்காரரும் ஞானஸ்நானம் பெற வந்து அவனை நோக்கி, போதகரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். அதற்கு அவன், உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறதுக்கு அதிகமாய் ஒன்றும் வாங்காதீர்கள் என்றான். அருமையான பிள்ளைகளே, ஒன்று, நாம் மற்றவரிடத்தில் அநியாயமாய் வாங்கக்கூடாது. அநியாயமாய் மற்றவரிடத்தில் ஒன்றையும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அது ஒரு காரியம். இன்னொரு காரியம், நம்மிடத்தில் அதிகமாய் இருக்கிறதை நாம் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவர் சொல்லிய 2 அங்கிகளை உடையவன் இல்லாதவனுக்கு கொடுக்க கடவன், ஆகாரத்தை உடையவன் அப்படியே செய்ய கடவன். உங்களுக்கு ஆயக்காரர்கள் பணம் வசூலிக்கிறவர்கள், அவர்கள் வரி வசூலிக்கிறவர்கள், வரி வசூலிக்கிறவர்கள் அவர்கள் இஷ்டத்திற்கு வரி வசூலிக்காதபடிக்கு எவ்வளவு வரி உண்டோ அதை மட்டும்தான் வசூலிக்கணும். ஹல்லேலூயா. லஞ்சமாக வாங்கக்கூடாது. நீ எனக்கு அப்படி கொடு இப்படி கொடு எப்படின்னு சொல்லிட்டு லஞ்சம் வாங்குகிற காரியங்கள்லாம் நமக்கு இருக்கக்கூடாது. நாம் நியாயமாய் காரியங்களை செய்ய வேண்டும். இது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி. ஹல்லேலூயா. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடு. தீமை செய்யாமல் நன்மை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. இது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி. ஞானஸ்நானம் பெற்று இயேசுவோடு உடன்படிக்கை பண்ணிக்கொண்டு அவருடைய நிலைத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி நிலைத்திருக்கிறவர்கள் கசப்பான கனி கொடுக்க முடியாதபடிக்கு இப்படிப்பட்ட நல்ல கனிகளை கொடுக்கத்தக்கதாக இருப்பார்கள். அவர்களுக்கு பொருளாசி வருமானால் அவர்கள் இயேசுவிலே நிலைத்திருக்க முடியாது. ஹல்லேலூயா. பொருளாசி உள்ளவர்கள் இயேசுவிலே நிலைத்திருக்க முடியாது. அவர்களால் அங்கே வேதபாரகரும் பரிசேயரும் செய்தது போல அவர்கள் கையில் வேதம் தான் இருந்தது. அவர்கள் பிரசங்கம் பண்ணுகிறவர்கள், நீண்ட ஜபம் பண்ணுகிறவர்கள், ஆனால் கசப்பான கனிகளாய் காணப்பட்டதை பார்த்தோமே. ஹல்லேலூயா. அதுபோல கசப்பான கனி கொடுக்காதபடிக்கு மனம் திரும்பி இன்றைக்கு நல்ல கனிகளை கொடுப்போமாக. ஹல்லேலூயா. நல்ல கனிகளை கொடுப்போமாக. நமக்கு தெரிந்தது போல அது ஒரு அன்பின் கனி. உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுகிற ஒரு கனி. நல்ல சமாரியனை போல நாம் கனி கொடுப்போமாக. ஒரு ஆசாரியன் வந்தான். அவன் குற்றுயிராய் விடப்பட்ட அந்த மனிதனை அவள் கண்டுகொள்ளாமல் போய்விட்டான். லேவியன் வந்தான், அவனும் அதே போல போய்விட்டான். அவர்கள் எல்லாரும் தேவனை ஆராதிக்கிறவர்கள். ஹல்லேலூயா.
தேவனை ஆராதிக்கிறேன் என்று சொல்லி சொன்னாலும் அன்பில்லாமல் இருக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அன்பின் கனி காண்பிக்க முடியாதபடிக்கு இருக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இதையெல்லாம் நாம் உணர்ந்து இன்றைக்கு கனி கொடுக்கிற வாழ்க்கைக்கு நாம் வர வேண்டும். ஹல்லேலூயா. நாம் கனி கொடுக்க வேண்டும். ஆனால் இந்த சமாரியனோ அவன் இந்த ஆசாரியனாலும் லேவியனாலும் இவன் தேவனுக்கு பிரியமில்லாதவன் என்று சொல்லி தள்ளப்பட்டவனாய் காணப்படுகிற அந்த சமாரியனோ ஹல்லேலூயா அவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிற தேவனுடைய நியாயப்பிரமான வசனங்களுக்கு கீழ்ப்படுகிறவனாய் இருக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நாமும் இப்படியே அன்பின் கனி கொடுப்பதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. கடைசியாக நாம் ஒரு காரியத்தை பார்த்து நாம் முடிக்கப் போகிறோம். அன்பின் கனி ஹல்லேலூயா. இதுதான் கனிங்க. ஹல்லேலூயா. கனி என்று சொல்லி சொன்னால் அன்பில் இருக்கணும். பொருளாசையில் இல்லை. ஹல்லேலூயா. பொருளாசை அது விரோதத்தை தான் உண்டு பண்ணும். ஹல்லேலூயா. எனக்கு பணம் வேணும், பணம் வேணும், பணம் தான் கணக்கு அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா நீங்கள் மற்றவங்கிட்ட உங்களால் அன்பாக இருக்க முடியாது. எல்லாம் உங்களுக்கு தெரியுது. மற்றவங்க உங்களை ஏமாற்றிட்டாங்க, 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 இப்படியே தான் தெரியும். ஹல்லேலூயா. ஏன்னா நம்மிடத்தில் பொருளாசை இருக்குது. ஏன்னா பொருளை ஏமாந்தால் நம்ம ஏமாந்துட்டோம். ஹல்லேலூயா. அப்படி அல்ல அருமையான பிள்ளைகளே. நாம் இங்கே பாருங்கள், 1 கொரிந்தியர் 13 அன்பை குறித்து நமக்கு எழுதி கொடுக்கப்பட்ட ஒரு அதிகாரமாக இருக்கிறது. அதில் ஒரு சில வசனங்களை வாசித்து நாம் முடிக்கப் போகிறோம். 1 கொரிந்தியர் 13:1 நாம் பார்க்கிறோம். பாருங்கள், 1வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்க, நான் மனுஷ பாஷைகளையும் தூர்தர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கிராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை வெறும் கைத்தட்டு போல மாறிவிடும். அருமையான பிள்ளைகளே, கைத்தட்டாய் போய்விட வேண்டாம். நம்ம தூர்தர் பாஷைகளை அந்நிய பாஷைகளை எல்லாம் பேசுகிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கை கைத்தட்டாய் போய்விட வேண்டாம். வெறும் கைத்தட்டு என்று சொல்லி போய்விட வேண்டாம். அன்பு இருக்க வேண்டும். 2வது வசனத்தில் வாசிக்கிறோம், தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பெயர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கிராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. அருமையான பிள்ளைகளே, அன்பு அது இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு. இயேசு கிறிஸ்துவை நிலைத்திருந்தால் மாத்திரமே அது வெளிப்பட முடியும். ஹல்லேலூயா. அவர் இல்லாதபடிக்கு இந்த அன்பு வெளிப்பட முடியாது என்பதை நன்றாய் உணர்ந்து கொள்வோமாக. ஹல்லேலூயா. 3வது வசனத்தில் வாசிக்கிறோம், எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் ஹல்லேலூயா அது ஒரு வேஷமாய் போய்விடும். ஹல்லேலூயா. எல்லாம் நான் வந்து எத்தனை பேருக்கு உதவி செஞ்சுருக்கேன் தெரியுமா? ஹல்லேலூயா. அந்த உதவி இல்லைங்க, அதுக்கு பின்னால அந்த உதவிக்கு முன்னால அது ஒரு அன்பு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. என் சரீரத்தை சுட்டரிப்பதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கிராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை என்று சொல்லி இங்கே எழுதப்பட்டு அங்கே அன்பினுடைய அன்பு எப்படிப்பட்டது என்று சொல்லி ஒரு 14 குறிப்புகள் அங்கே இருக்கிறதை பார்க்கிறோம். 4, 5, 6, 7 வசனங்களிலே வாசிக்கிற, அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும் என்று சொல்லி நாம் அன்பை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, நாம் இதே போல அன்பு என்கிற கனி பெற்றுக்கொள்ள அன்பின் கனி நம்மிடத்திலிருந்து பொங்கி வர வேண்டும். மிகுந்த கனிகளாய் நமக்கு மாற வேண்டும். கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வேண்டும். அப்படியே கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வதற்காக ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே அப்பா, நல்ல கனி நல்ல மரம் நல்ல கனி கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனி கொடுக்கும். ஹல்லேலூயா. நம்முடைய மரம் எப்படிப்பட்டது? இன்றைக்கு ஒருவேளை இன்னும் நம்மிடத்தில் கசப்பான கனி இருக்கிறது என்று சொல்லி சொல்லுவோமானால், ஹல்லேலூயா, நாம் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்த ஆண்டவரை, நான் உண்மையிலே நிலைத்திருக்கும்படிக்கு உதவி செய்யுங்க, பொருளாசையை விட்டு விடுவதற்கு உதவி செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. பொருளாசை எனக்கு வேண்டாம் ஆண்டவரை. அப்பா, உடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பொருளை நான் நம்பி ஆண்டவரை, பொருளை கர்த்தாவே வேண்டும் வேண்டும் அதுதான் எனக்கு தெய்வம் போல ஆண்டவரை அப்பா நினைத்து கொள்ளாதபடிக்கு ஆண்டவரை, அன்பு கனியை கொடுக்கும்படிக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நமக்கு நன்மை செய்வாராக. ஆமீன், ஆமீன்.